வணக்கம் நண்பர்களே. மலர் மருத்துவம் மூலமாக நம்ம மன ரீதியான பிரச்சனைகளையும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ட்ரைனிங் வகுப்புகள் வாரந்தோறும் நடந்துகிட்ருக்கு. அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தற்பெருமையாக பேசுறது, அதாவது தங்களை தாங்களே வந்து உயர்த்தி பேசுவாங்க. நான் யார் தெரியுமா, என் வீடு என்ன தெரியுமா, என்னோடய பேக்ரவுண்டு, என் தாத்தா யார், என் பாட்டி யார், இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இந்த சின்ன பசங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பழக்கம் இருக்கும். அதாவது ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த டீச்சரை பற்றி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அந்த டீச்சருக்கு ஒன்றுமே தெரியலம்மா, நான் தான் போய் அவங்களுக்கு வந்து இது பண்ணேன், அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியல. இது சின்ன வயசுலேருந்து என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து இப்படி இந்த ஹேபிட் இருந்துகிட்டே இருக்கும்போது பெரியவனாகும்போது மற்றவங்களை வந்து இன்னும் வந்து அவங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா தனக்கு தான் எல்லாமே தெரியும், மற்றவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க வளர ஆரம்பிச்சிருவாங்க. இது நாளைக்கு வெளியில் போகும்போதோ இல்லை ஒரு ஆஃபீஸ் போகும்போதோ இது வந்து இன்னும் அவருக்கு ஜாஸ்தியாகுமே கண்டி குறையாது. இது இந்த மாதிரி ஒரு பழக்கம் அவருக்கு அவர் கூடவே அதுவும் வளரும்போது மற்ற யாரோடையுமே அவர் அதை மிங்கிள் ஆகவே முடியாது. ஸோ அவர் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியான ஒரு மனநிலையுமே இருப்பார். அது அவருக்குமே ஒரு பிரச்சனை, அவர் சுற்றி இருக்கவங்களுக்கும் பிரச்சனையாக போகும். இந்த மாதிரி ஒருத்தவங்க தன்னைத்தானே வந்து உயர்த்தி பேசுகிறாங்க, தான் மட்டும்தான் உயர்ந்தவன், நான் தான் பெருசு அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் சிறுகுடல் சார்ந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி அடிக்கடி வந்து தற்பெருமை பேசுகிறவங்களுக்கு இந்த ரெண்டு பிரச்சனை வரும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலர் மருந்தில் ஒரு நல்ல ஒரு ரெமெடி இருக்கும். அதோட பேர் பார்த்தீங்கன்னா வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட மனநிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அதை வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பீங்க. உங்களுக்கு மட்டுமே அதை வச்சுட்டு நீங்கள் மட்டுமே அதை வந்து நான் தான் பெரியாள் அப்படி யோசிக்காமல் அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களும் அதை தெரிஞ்சிக்க வச்சு உங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இல்லைனா உங்களை பார்த்தவொன்னே என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ இவங்க தற்பெருமை பிடிச்சவங்க, இவங்க கூட நம்ம சேராமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க எல்லாருமே. சரிங்களா, இந்த வைன் அப்படிங்கிற மலர் மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களோட தற்பெருமை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வந்து மாறி பாசிட்டிவ் தன்மைக்கு நீங்கள் வருவீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இருதயம் வந்து பாதிக்கப்படாது, உங்களோட சிறுகுடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நீங்களும் வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். இப்போ இந்த நான் சொன்ன இல்லையா ரெமெடி வைன், அதை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களை நீங்களே உயர்த்தி பேசாமல் எல்லாருக்குமே சில விஷயங்கள் தெரியாது, தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கணும், அதாவது எல்லாருக்குமே டெக்னாலஜி தெரியாது. ஸோ அவங்க வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அப்படி செய்யும்போது உங்களோட இதயமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம மற்றவங்களுக்கு செய்யும்போது நம்மளை அறியாமே வந்து நம்ம ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷப்படும். அப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷப்படும் போது நம்மளோட இதயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நம்மளோட சிறுகுடலும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி தற்பெருமை பேசிகிட்டு இருக்க நீங்கள் மலர் மருந்தில் வைன் அப்படிங்கிற ஒரு மலர் மருந்து இருக்குது, அதை எடுத்து உங்களோட இதயத்தையும் சிறுகுடலையும் பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க.